பிரியாணி பேலஸ்ல ஒரு ஃபுல் பாபிக்யூ ஆர் ஃபுல் தந்தூரி ஆர் ஃபுல் கிரில் சிக்கன் எனி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸு இவங்க வந்து டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கடை, ஆஃபர் கடை ஃபுல் டமாகா. ஸோ அது இல்லாமல் வந்து நாங்கள் வெறித்தனமாக இன்றைக்கி வேட்டையாட வந்திருக்கோம் சாப்பாடு. ஸோ கறி விருந்து தான். ஸோ ப்ரோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு, அப்படியே வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு பாரு. எக்ஸைட்மெண்ட்டோட வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப
ப்ரோ சொல்லு பாரு லாஸ்ட் டவுன் நான் சொல்றேன் லாரிப போற அந்த ஹாட் கார்ல சோறு சுத்துறோம் நம்ம மைண்ட் பண்ணிட்டோம் லாரிக்கு ஹாட் கார்லுக்கு வந்து மேயர் டேஸ்ட் வந்து இங்க இருக்கு சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதான் ஓட சொல்லுங்க எல்லாரும் சொல்றீங்க Gracias.
ஓகே ப்ரோ. என்ன பார்த்தீங்கன்னா 4 members இருக்கு, 6 members இருக்கு, 10 members சூப்பர் பேக், ஃபேமிலி பேக், பார்ட்டி பேக். மல்டிபிள் ஆஃபர் யாருமே இந்த மாதிரி சூப்பர் பேக்கு ஃபேமிலி பேக்கு யாருமே பிரியாணி வந்து இந்த பிரியாணி ஆஃபர் பிரியாணி கூட பிரியாணி பிரியாணி பேலஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்காங்க, 3 members வந்து கஸ்டமர்ஸ் வந்து நல்லா வெளுத்து கட்டுறாங்க விருந்து வேட்டை முடித்து. அவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு ஃபுட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நம்ம கேட்போம். ஹலோ சார், சார் வேர்க்க வந்து நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, என்ன சார் அப்படி நல்லா இருக்கா சார்? மீல்ஸு நல்லா இருக்கு சார், மீல்ஸ் நல்லா இருக்கு, வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்கு, சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கு. என்னங்க உங்களுக்கு என்னங்க பிடிச்சிருந்தது? எனக்கு பிரியாணி தான், கொஞ்சம் பிரியாணி பண்ணுறது. இப்போ தான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், செகண்ட் டைம் சாப்பாடு சாப்பிட்றேன். நண்டுலாம் 1 piece கொடுத்தாங்களா? நண்டு பீஸ் கொடுத்தாங்க சார். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி தான் டேஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, 90 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது, தாராளமாக சாப்பிடலாம். ஓகே சார். அது இல்லாமல் இந்த சைடு பாருங்கள், மனுஷன் அவர் மான் வேட்டை மாதிரி விருந்து வேட்டையே கலங்கிட்டு. தலைவரே சொல்லுங்கள். அருமையாக இருக்குது சாப்பாடு, அருமையாக இருக்கா சாப்பாடு? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எங்களை ரொம்ப பிடிச்சது நண்டு குழம்பு, அருமையாக இருக்குது நண்டு குழம்பு. சரி, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி மக்கள் நிறையா வந்து இங்கே சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நல்லா வயிறால சாப்பிட்டு மனசார திருப்தியாக இருக்கும், மனசார திருப்தியாக இருக்கும். ஓகே சார், வெல்கம் சார். தலைவர் நீங்கள் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் தான் வரோம். நல்லாயிருக்கும், குடும்பத்தோடு வாங்க, வந்து சாப்பிடுங்க. எல்லாமே அருமையாக இருக்கும், கேட்கறது ருசியாக இருக்கும். பாட்டுக்கு ஸ்பெஷல் இல்லை, எல்லாரும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சோரிந்தியா மசாலாலாம் போட்டு பர்ஃபெக்டா அது ஒரு நண்டுல மசாலா இறங்குவதற்கானவே போட்டிங் கூட பண்ணிருக்கேன். அது ஒரு வெறித்தனமா இருக்காரு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காரு தலைவர். சாம்பார்
நல்லா பூசணிக்காய்லாம் போட்டுக்கிறாங்க சாம்பாரில். கேரட்டு பூசணிக்காய் போட்டு ஸ்பெஷல் சாம்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் பொரியல் கொடுத்துருக்காங்க, போட்டுக்கிறோம். ப்ரோ ஐஸை நல்லா பெருக்கிட்டு நம்மளுக்கு வீட்டு சாம்பார் 90 ரூபாய்க்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ரிக்கான சாம்பார் இந்த மீன் கிடைக்கிறா வாய்ப்பே இல்லை. நல்ல சாப்பாடு இருக்குங்க, சாம்பார்ல குட் சுடபிள் காம்பினேஷன். அண்ட் அப்புறம் இருக்கு ஒரு கடி சொல்லுறது ஒரு கடி அப்புறம் ஃபைனல் ஸ்வீட்டோட முடி ஸ்வீட்டோட முடி ஸ்வீட் எது பண்ணாரு அது நிறைய கண்டு கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து பிரியாணி பேலஸ்ல வந்து ஆஃபர்ஸா இருக்கணும், ஃபுட்டா இருக்கணும். குழந்தைங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணாம சீக்கிரம் வந்து கருத்துக்கள் சந்திக்கலாம்.